ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஜாப் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஜாப் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து சயின்டிஸ்ட் சி, சரிங்களா. நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. போஸ்டிங் வந்து எங்கே இருக்கணும், உங்களுக்கு சென்னையில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 51,000 ப்ளஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இன் மாஸ்டர் டிகிரி எக்கனாமிக்ஸ், ஹெல்த் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் உங்களுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அது கூட PhD பண்ணியிருக்கணும், வித் உங்களுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசரபிள் குவாலிஃபிகேஷன். ஸோ டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து ஒன்லி ஃபார் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அது இல்லைனா கூட நீங்கள் இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஜூனியர் கன்சல்டன்ட். ஸோ இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 45 வயதுக்கு உள்பட்டவர்களாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 மந்த்லி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ நம்ம வந்து மேலே ஏற்கனவே பார்த்த சயின்டிஸ்ட்குள்ள குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒன்லி ஃபார் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இல்லைனா கூட அந்த ஜாப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 23/7/2020 விண்ணப்பிச்சிருக்கணும். அது வந்து மெயில் மூலம் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்கள் இணைக்கணும். ஸோ என்னென்ன ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், UGPG டிகிரி சர்டிஃபிகேட், ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த மெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாகவே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது தென் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெயில் மூலமாக ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கைப் மூலமாக இன்டர்வியூ இருக்கும், அதாவது வீடியோ கால் இன்டர்வியூ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கான ஏஜென்ட் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரி வைஸ் படி கொடுத்துருக்காங்க, அதே நீங்கள் செக் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட சேனல் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். சி யூ டாட்டா, பை பை.